கனத்தையும் அருளிடும், எனக்கென தந்திடும். வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. விசுவாசித்து கீழ் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே. எழுப்பி நின்று செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் தேவனே. மீண்டும் செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவாயிரே, கரங்களை தட்டி வாயிரே, யெகோவா செட்டையின் நிழலில் அடைக்கலம், தீங்குகள் நேராமல் காத்திடும், கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருங்கள் சரீரத்தில் அன்றே நான் சுகமானினே என் தேவரே. சிலுவையில் எந்த நோய்களை சுமந்தீருங்கள் சரீரத்தில் அன்றே நான் சுகமானினே என் தேவரே. யெகோவாயிரே, அனைத்தையும் அருளிடு எனக்கென தந்திடு, பலகரம் என்னை உயர்த்திடு என் தேவரே. அவர் வலது கரம் இருக்கிறது, பலகரம் என்னை உயர்த்திடு என் தேவரே. கிருபையால் நீலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோம், கரங்களை தட்டி மகிழ்ச்சியாய் நிலை நிற்கிறோம், இருப்போம் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை
கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். சொல்லுவோம், கிருபையை கொண்டாடுகிறோம், தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கட்டுகளை நீக்கியதே உங்க கிருபை, காயங்களை கட்டியதும் உங்க கிருபை. கட்டுகளை நீக்கட்டும் கட்டியதும் உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோ, கிருபையால் நிலை நிற்கிறோ. சபை மக்கள் மட்டும் கிருபையை கொண்டாடுகிறோ, கிருபையை கொண்டாடுகிறோ. கரங்களை தட்டி சொல்லுங்க, கிருபையை கொண்டாடுகிறோ, தேவ கிருபை கொண்டாடுகிறோ. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, இணைந்து பெரியவனாக்கிய உங்க கிருபை. சொல்லுவோ, மகனே மகளே அழைத்தது அவரது கிருபை, நிலைநிற்க வைத்தது உங்க கிருபை. நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. சொல்லுவோம், நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபவோ, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை ஆராதனை நேரத்திலும் கூடி வந்திருக்கிறதான இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். நம் ஆடத்திலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்துக்கு நேராக நம்முடைய மனதை நம்முடைய சிந்தையை கொண்டு வருவோம். சூழ்நிலைமைகளை பார்த்து அஞ்ச வேண்டாம். சூழ்நிலைமைகளை குறித்து நாம் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர் நடுவில் இருக்கிறார் என்று. நம்முடைய தேவன் நம்முடைய நடுவில் அவர் இருக்கிறார். ஆகவேதான் இந்த மாடத்தினுடைய வாக்குத்தத்தமும் எப்படி நமக்கு அவர் கொடுத்தார் என்றால், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். நம்முடைய மத்தியிலே நம்முடைய நடுவிலே அற்புதங்களை அவர் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக நம்முடைய மத்தியில் அவர் இருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கடந்த வாரத்திலே நான் உங்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின் செய்தியின் ஒரு தொடர்ச்சியை, பார்ட் டூ, அந்த வாக்குத்தத்த வசனத்தினுடைய செய்தியினுடைய இரண்டாவது பகுதியாக இன்றைக்கும் கொஞ்ச நேரம் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். உங்களுடைய மனதை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் திருப்பும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று இயேசு சொன்னார். ஜீசஸ் ஹட் சர்ச் த ஸ்கிரிப்சர். வேதாகம வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள்
அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று அறியீர்களா என்று சொன்னார். இப்ப வேத வாக்கியங்களை ஒரு தேவனுடைய பிள்ளை நேரம் எடுத்து கவனமாக கவனித்து படிக்கும் பொழுது the result or the consequence அதனுடைய விளைவு என்ன? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்திலே வந்த கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்ப வேத வசனங்களில் முத்தாய்ப்பாக இயேசு இருக்கிறார், அவரை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த நாளிலும் நம்முடைய மத்தியில் அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை குறித்து சில வார்த்தைகளை சொல்லி ஜெபம் செய்கிறேன். வாசிக்க கேட்போம், யோசுவாவின் புஸ்தகம் 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, கவனியுங்கள், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றார். உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், கவனியுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் நமக்கு இந்த மாடத்திலே கொடுத்திருக்கிற வார்த்தை, கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். The Lord will do wonders and miracles among you or amazing things among you. தேவன் நம்முடைய மத்தியிலே அற்புதங்களை, அதிசயங்களை, ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்வார். இது ஆண்டவருடைய வார்த்தை, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை. தேவன் நேரடியாய் சொல்லாமல் யோசுவாவை பயன்படுத்தி அவன் மூலமாய் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அதுபோலதான் இன்றைக்கும் ஆண்டவர் இந்த காலகட்டத்திலே தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் நமக்கு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுக்கிறார், தேவனுடைய வசனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார். He sent forth his word and heals people. Even now I believe. இப்பொழுதும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன தேவைகளோடு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறீர்களோ தெரியாது. ஒருவேளை பலவீனங்கள், நோய்களின் அறிகுறி இதழ் உங்கள் சரீரத்தில் தென்படுவது போல் தோன்றினாலும் அவசியமில்லை. அப்படியே இருந்தாலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்குவார். அதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார். இந்த காலையிலும் இந்த வார்த்தையை அவர் அனுப்புகிறார். உங்கள் நடுவிலே அற்புதங்களை அவர் செய்வார். ஆண்டவருடைய விருப்பம் எப்பொழுதும் இரண்டாவது நான் சொல்வேன் என்றால், தம்முடைய ஜனத்துக்கு அற்புதங்களை செய்ய வேண்டும், அதுவும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த வார்த்தை தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. கடந்த வாரத்திலும் அதை சொன்னேன், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. அதனுடைய காரணம் என்ன என்று யோசித்து பார்க்கும் பொழுது, ஒரு கூட்ட ஜனங்களை தேவன் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்திருந்தாலும் அந்த தலைமுறையினில் அநேகர் இந்த காலகட்டத்தில் இல்லை. இப்பொழுது அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சொல்லி இருக்க வேண்டும். சொல்லி இருந்தால் பிள்ளைகள் அதை ஞாபகத்தில் வைத்திருப்பார்கள். பெற்றோர்கள் சொல்ல வேண்டியது கடமை, பிள்ளைகள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். ஆனால் இரண்டு பேரும் அந்த கடமையிலே தவறுவார்களானால் தேவன் செய்த கிரியைகளை மறந்த ஒரு சமுதாயமாய், ஒரு சந்ததியாய்த்தான் இஸ்ரவேல் ஜனம் இருந்திருக்க வேண்டும். நன்றாய் கவனியுங்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இந்த வசனத்தை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் தேவனை அறிந்தவர்களாய் இருக்கிறீர்களா? தேவனை அறிந்த பெற்றோர்களாகிய முதிர் வயதில் இருக்கிற நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய அற்புதங்களை சொல்லிக் கொடுத்து வருகிறீர்களா? அதே நேரத்தில் கேட்கிற எனக்கு அன்பான இளைஞர்களே, வாலிப பிள்ளைகளே, தம்பி தங்கையர்களே, உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு ஆண்டவரை பற்றி கற்பித்த காரியங்களை நீங்கள் நினைவிலே நிறுத்தி வைத்திருக்கிறீர்களா? அதை குறித்து யோசித்து பார்க்கிறீர்களா? அந்த நாளில் ஆண்டவர் செய்த காரியத்தை இன்றைக்கும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறீர்களா, எதிர்பார்க்கிறீர்களா? இந்த நாளிலே இரண்டாவது ஒரு பல்லவியை பாடினோம், அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே, என்னை மீட்ட என்னை காத்த என்னை தாங்குகிறார், அவர் அற்புதமானவரே. இந்த பல்லவியை பாடும் பொழுதெல்லாம் என் நினைவுக்கு வருவது, பின்னி பிறந்த காலத்திலே அவனை தொட்டில் நாங்கள் ஆட்டும் பொழுது நான்
தொட்டில் ஆட்டி தூங்க வைத்திருக்கிறேன். அப்பொழுது நான் பாடின பாடலில் ஒன்று, அவர் அற்புதமானவரே, அவர் அற்புதமானவரே. என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் தேவை, அவனுடைய வாழ்க்கையிலும் அற்புதம் தேவை என்பதை அன்றைக்கே உணர்ந்தவனாக நான் அந்த பாடலை பாடிக்கொண்டுதான் தொட்டிலை ஆட்டி தூங்க வைத்திருக்கிறேன். எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு அற்புதத்தின் மேல், எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு ஆண்டவருடைய அதிசயத்தின் மேல். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இன்று வரை உயிரோடு கூட இருப்பது, இந்த வினாடி வரைக்கும் உயிரோடு கூட இருப்பது அவருடைய அற்புதம், அவருடைய அதிசயம். எண்ணிப்பார் கர்த்தர் செய்த நன்மைகளை, எண்ணி எண்ணிப்பார் எபெனேசர் செய்த நன்மைகளை. இந்த நாளிலும் ஆண்டவர் செய்த அற்புதங்களை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது அதனுடைய விளைவு என்ன? ஆண்டவரை அதிகமாய் துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நாட்களில் ஒரு பாடல் பாடினார்கள், எந்த நாவில் புது பாடல், எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்வேன் அவரையே பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். உயிருள்ள நாள் வரையிலும் எந்த நாவில் ஒரு புது பாடல், இயேசு தந்த பாடலை பாடிக்கொண்டே இருப்பேன். The Bible says, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். மகிழ்ச்சியா இருந்தால் பாடக்கடவன், பாடினால் மகிழ்ச்சி. வைஸ் வர்சா என்று சொல்வோம், மகிழ்ச்சியாக இருக்கிறவன் பாடுவான், பாடும் பொழுது மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுடைய இல்லத்திலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலும் தேவன் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தர வேண்டும், நம் அனைவருக்கும் தர வேண்டும். நீதிமானோ பாடி மகிழ்கிறான். இந்த காலவேளையிலும் ஆண்டவருடைய அற்புதங்களை நினைத்து, அதிசயங்களை நினைத்து நாம் எப்பொழுதும் அவரை பாடி துதிப்போமாக. கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை அவர் செய்வார். ஆகவே நினைவுபடுத்த வேண்டியது அவசியம். மூன்றாவது நான் சொல்கிற காரியம், தே ஆர் ஃபேஸிங் எ சேலஞ்ச் நவு. இப்பொழுதுள்ள சூழ்நிலைமையிலே அவர்கள் ஒரு புதிய சவாலை அவள் சந்திக்கிறார்கள். என்ன? அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இஸ்ரேவேல் ஜனங்கள் யோர்தானை கடக்க வேண்டும். வேதத்தில் ஒரு வசனம் உண்டு, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்ளுகிறார்கள், மலையும் குளங்களை நிரப்பும். கடக்க வேண்டிய ஒரு காரியத்தை கடந்துதான் ஆக வேண்டும். அவர்கள் போய் கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் they have to cross the river Jordan. இந்த யோர்தான் நதி மிக முக்கியமான நதி இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே. அதை வேதத்திலே நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள், அதை நன்றாக கவனித்து படியுங்கள். அது பிரவாகித்து ஓடுகிறதான ஒரு யோர்தான் நதி, புரண்டு ஓடுகிறதான ஒரு நதி. சுமார் 400 அடி பள்ளத்தில் பாய்கின்ற அந்த வேகத்தை போல அந்த யோர்தான் நதி இருக்கும் என்று வேத தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். வளைந்து வளைந்து செல்லக்கூடியது, ஆனால் அதனுடைய வேகம் குறையாது. அறுப்பு காலத்தில் அது பிரவாகித்து ஓடக்கூடிய ஒரு நதியாக அது இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை அவள் சந்தித்துதான் அவர்கள் கானானுக்குள்ளாய் பிரவேசிக்க வேண்டும். அப்படியானால் அவள் பிரவேசிக்கிறதற்கு இந்த இடத்தில் ஒரு அற்புதம் தேவை. இன் திஸ் பிளேஸ் தே நீட் அ மிரக்கிள். ஒரு அற்புதம் அவர்களுக்கு தேவை, ஒரு அதிசயம் நடந்தாக வேண்டும். அல்லாத பட்சத்தில் அவள் கானானுக்குள் பிரவேசிப்பது என்பது சிம்ம சொப்பனம், நடைபெறாமல் போகக்கூடிய ஒன்றாக மாறலாம். ஆகவே தேவன் அந்த இடத்திலே சொல்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 1:2 கூட ஆண்டவர் யோசுவாவிடத்தில் என்ன சொன்னார் பாருங்கள், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து கிராஸ் த ரிவர் ஜோர்டன், இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். ஏனென்றால் இது தேவனுடைய பிள்ளைகள் சுதந்திரிக்க வேண்டியதான ஒரு இடம். தே ஹாவ் டு இன்ஹெரிட். அவர்களை சுதந்திரிக்க வேண்டிய அந்த வாக்குத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஏற்கனவே கொடுத்து விட்டார். ஈசாக்கு நினைப்பூட்டினார், யாக்கோபுக்கும் அதை சொன்னார். ஆகவே அவர்களுடைய வழித்தோன்றல்கள் இவர்கள். இந்த சுதந்திரத்தை அவள் சுதந்திரிக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம், அவசியம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. இந்த வாக்கு தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்து தான் ஆக வேண்டும்.
சுதந்திரிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு தேவை, அந்த விருப்பம் தேவை, அந்த வாஞ்சை தேவை. அவருடைய அவசியத்தை உணர்ந்தவனாக இந்த நாளில் உங்களோடு கூட பேசுகிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் நான் ஒரு அற்புதத்தை காண வேண்டும், அதிசயத்தை காண வேண்டும் என்று ஜெபிக்கிறீர்களா? அற்புதமே என் வாழ்வில் அனுதினம் காண செய்யும், தேவாவும் அருள் காண செய்யும் என்று ஆண்டவருடைய பொற்பாடத்தை பிடித்துக் கொண்டு அந்த நாட்களில் நீர் செய்த அற்புதங்களை இந்த நாளிலே நான் காண வேண்டும் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வல்லமையில் அவர் குறைந்து போகவில்லை, அவருடைய வல்லமை இன்றும் மாறவில்லை. அப்படித்தான் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் யோர்தானை கடப்பதற்கு ஒரு அற்புதத்தை அவர்கள் பெற வேண்டியது அவசியமாக இருந்தது. இதை இஸ்ரவேல் ஜனத்துக்கு ஆண்டவர் உபாகமம் 3:20 25-27 11:31 யோசுவா 1:2 ஆண்டவர் அவர்களுக்கு நினைப்பூட்டி இருந்தார். அவ இப்பொழுது யோர்தானை கடக்கணும். இப்ப இந்த யோர்தானை கடக்கணும்னா ஒரு அற்புதம் நடக்கணும். அற்புதம் என்றால் என்ன என்று கடந்த வாரத்திலே சொன்னேன். A miracle is an event which causes wonder. A marvelous event. அற்புதம் என்று சொல்லும் பொழுது which causes wonder. ஒரு அற்புதம் என்பது நமக்கே ஒரு ஆச்சரியம், பிரமிப்பூட்டும் ஒரு காரியமா இருக்கும். அது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அசாதாரண நிகழ்வு. ஒரு அசாதாரணமான சூழ்நிலைமையில நாம் வாழ்ந்து வருகிறதான நாட்களில நமக்கு அசாதாரணமாய் ஆண்டவர் கிரியை செய்ய வேண்டும். இயற்கையாய் கிரியை செய்வது சாதாரணம், ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலையிலே ஒரு காரியம் நடப்பது அசாதாரணமான ஒரு காரியம். அதை ஆண்டவர் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். ஆகவே அற்புதம் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஆச்சரியமூட்டும் ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இட் இஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி ஈவெண்ட். எப்பவும் நடந்துகிட்டு இருக்கிறது இல்ல, திடீர் திடீர் என்று நடக்கும். அதை விளக்க முடியாது, அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் இன்கேபபிள் ஆஃப் பீயிங் எக்ஸ்பிளைன்ட், விளக்கி சொல்ல முடியாது. எப்படி நடந்தது, எதன் மூலமாய் நடந்தது சொல்ல முடியாது. பிகாஸ் which is beyond ordinary, ஒரு நார்மலுக்கு மிஞ்சி வித்தியாசமாய் நடக்கக்கூடிய ஒன்று, an awful experience. தேவனுடைய ஜனமே, இதை செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். நீ கேட்கலாம், பாஸ்டர் இந்த மே மாதத்தில் ஆண்டவர் செய்வாரா? அவர் செய்வார், அவர் செய்யாமல் போக மாட்டார். தேவனால் எல்லாம் கூடும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலே அந்த அற்புதங்களை நாம் பெற்றாக வேண்டும். ஏனென்றால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒன்றிரண்டு காரியங்களை சுட்டி கொண்டு வருகிறேன், கவனித்துக் கொண்டே வாருங்கள். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுதே அற்புதங்களை தான் அவர் செய்ய ஆரம்பித்தார். நான் இதை சொல்லும்போது ஒன்றை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். மோசே நாட்களில் மந்திரவாதிகளும் சில அற்புதங்களை செய்தார்கள், எடுத்துக்காட்ட நேரம் இல்லை. யாத்ராமத்தின் புத்தகத்தை நன்றாய் படித்து பாருங்கள். 3 மந்திரவாதிகளும் சில அற்புதங்களை செய்தார்கள், ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எல்லாம் எல்லாவற்றையும் தாண்டி நின்றது. புதிய ஏற்பாடு காலத்திலும் சாத்தானும் பொய்யான அற்புதங்களை அவன் செய்வான், அதையும் மறந்து போகாதிருங்கள். ஆனால் தேவன் செய்கிற அற்புதம் மிக முக்கியமானது, நாம் அதிலே நம்முடைய கவனத்தை வைப்போம். அப்ப இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எத்தனையோ அற்புதங்களை செய்து வெளியே கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, யாத்ராமத்தின் புத்தகம் 14 ஆண்டவர் அவர்களுக்கு செங்கடலை பிளக்க செய்தார். அது ஒரு அற்புதம். Dividing the Red Sea was a miracle. யாரும் இதற்கு முன்பு செய்திராத ஒன்று, நடந்திராத ஒன்று, கனவில் வந்திராத ஒன்று, சற்றும் எண்ணி பார்த்திராத ஒரு காரியத்தை தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு பார்வோனின் சேனை விரட்டி கொண்டு வரும் பொழுது அவர்களை முதல் நிலைமையிலே செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழி காட்டினார். அவர் அற்புதங்களை செய்கிறவர் என்பதை 15:11 அவரை குறித்தே ஒரு வசனத்தை மோசே பாடலாக பாடும் பொழுது சொல்லுகிறான். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகி உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லுகிறான். தேவர்களில்
அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அப்ப ஆண்டவருக்கு ஈக்குவலா வேற யாரும் அற்புதம் செய்ய முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அந்த மாதிரி அற்புதங்களை அவர் செய்தார். யாத்ரையாமுத்தின் புஸ்தகம் 15 அதிகாரத்தில் கசப்பான நீரை மதுரமாக மாட்டி கொடுத்தார். 16 அதிகாரம் 15 வசனத்திலே அவர்களுக்கு மன்னாவை ஆண்டவர் உணவாக கொடுத்தார். வேதம் சொல்கிறது வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு உணவாக கொடுத்தார். சங்கீத புஸ்தகத்திலே சொல்லி இருக்கிறது தூதர்களின் அப்பத்தை மனிதன் சாப்பிட்டான் என்று. தேவன் ஏற்படுத்தியிருந்தான தூதர்களுக்கு வைத்திருந்த மகிமையான மகத்துவமான உணவை தன்னுடைய மகிமைக்கென்று ஏற்படுத்தின ஜனமாய் இஸ்ரவேல் புத்திரருக்கு ஆண்டவர் கொடுத்தார். These are all the miracles that he did it. அது மாத்திரமல்ல, இது மன்னா இவ்வளவு தானா, இதற்கு மேல் ஒன்றும் இல்லையா, இதுவே தானா என்று புலம்பினவர்களுக்கு முறுமுறுத்தவர்களுக்கு ஆண்டவர் காடைகளை இறைச்சியாக கீழ்காட்டை அனுப்பி அவர்களுக்கு கொடுத்தார். அற்புதங்களை அவர் செய்தார். தம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு முன்பதாக அவர் செய்து கொண்டே தான் வந்தார். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்காமல் இருந்தாலும் கொடுத்திருப்பார், ஆனால் முறுமுறுத்து கேட்ட பொழுது மிஞ்சியும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். போகட்டும். யாத்ரையாமுத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 6 வசனத்திலே கண்மலையிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை ஆண்டவர் குடிக்க கொடுத்தார். When there was no water for the people to drink, he provided. கண்மலையை அடித்த பொழுது அதிலிருந்து தண்ணீர் புறப்பட்டது. 20 லட்சத்துக்கு அதிகமான ஜனங்களை அந்த வனாந்தரத்தில் 40 வருடம் ஆண்டவர் அவர்களை போஷித்தார். உண்ண உணவு கொடுத்தார், ஆகாரம் கொடுத்தார், உடுக்க வஸ்திரம் கொடுத்தார், தண்ணீர் கொடுத்தார். இதையெல்லாம் வாசித்துக் கொண்டு வாருங்கள். அவருடைய வஸ்திரம் பழமையா போல, அவருடைய பாதரட்சி கிழிஞ்சு போல. Can you imagine? நினைத்து பாருங்கள், முடியுமா? இந்த நாட்களில் அவருடைய காலங்கள் அவருடைய வயதுக்கேற்ற அளவிற்கு அந்த வஸ்திரம் வளர்ந்திருக்கிறது. அவருடைய வேடத்திலே விளக்கி சொல்லப்படாவிட்டாலும் அதை தியானிக்கும் பொழுது நமக்கு தெரிகிறது, அவருடைய வஸ்திரம் பழசா போல. 40 வருடம் வனாந்திரத்திலே தேவன் அவளுக்கு வஸ்திரத்தை கொடுத்தார். அந்த வஸ்திரம் கிளியல, பழசா போலன்னு இருக்கு. எவ்ரி டே தேர் வாஸ் நியூ. ஒவ்வொரு நாளும் அந்த வஸ்திரம் புதுமையாக இருந்திருக்கிறது. யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை பாடுகிறான். அவரின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி துதிக்கணும். அவர் அதிகமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் வஸ்திரம் புதுசா இருந்துச்சு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட மண்ணா புதுசா இருந்துச்சு. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு 2-3 நாள் திரும்ப சுட வச்சு சாப்பிடுறது இல்லை. டெய்லி காட் கேவ் தம் நியூ பிரெட். தினந்தோறும் ஃப்ரெஷ்ஷா இறைச்சி கொடுத்தார் ஆண்டவர். இல்ல, தம்முடைய ஜனங்களை அவர் எவ்வளவு நேசித்தார். அற்புதங்களை உனக்கு எனக்கு அவர் செய்யறதுக்கு காரணம் என்ன? அவர் சொல்றார், மகனே, நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. இந்த அற்புதத்தின் மூலமாய் நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை அறிந்து கொள். நீ என்னை நம்பு, என்னை பற்றிக்கொள், என்னை விட்டு விடாதே, என்னை விட்டு நீ எங்கு போகாதே. நான் உன் தகப்பன், நான் உன் தாய், நான் உன் சகோதரன், நான் உன் மூத்த சகோதரன். நான் உனக்கு போதித்து நான் உன்னை வழி நடத்துவதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். கர்மையான தேவனுடைய ஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சூழ்நிலைமை அறிந்து அந்த 40 ஆண்டுகாலம் ஆண்டவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஒரு அற்புதமாய், நானே உன் பரியாரியாகிய கர்த்தர். இதுதான் 15 அதிகாரம் 26 வசனத்தில், ஐ அம் தி லார்ட் ஹூ இஸ் எ ஹீலர். நான் உன்னை குணமாக்குற கர்த்தர் அப்பா. மருத்துவமனைகள் இருக்காது என்று தெரியும். ஆகவே அந்த இடத்திற்கும் ஆண்டவர் மருத்துவராக இருந்திருக்கிறார். ஏன் இந்த வசனங்களை சொல்ல ஒவ்வொன்றா எண்ணி எண்ணி பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா நமக்கு அதிசயங்களை செய்கிற ஒரு ஆண்டவர் இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறார்? அது மாத்திரம், 40 வருஷம் மேகஸ்தம்பம், 40 வருஷம் அக்னி ஸ்தம்பம்,
இன்னைக்கு நமக்கு ஒரு ஏசி போடணும் ட்ரை பண்றோம், முடியல, நமக்கு கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மேகஸ்தம்பத்தை கொடுத்தாரு. இன்னைக்கும் ரோடுகளிலே கடந்து செல்லும் பொழுது ஒரு மேகம் இருக்கும் பொழுது அந்த இடத்தில் அந்த இதமான நிலைமை நாம் உணர்கிறோமே. மரமே இல்லாவிட்டால் கூட மேகம் கரும் திரண்டு வரும் பொழுது அதன் கீழ் நமக்கு அந்த உஷ்ணத்தின் நிலைமை மாற்றி கொடுக்கப்படுகிறது. எவ்வளவு நல்லவர் அவர் ஜீசஸ். நம்ம சுவாசிக்கிறதுக்கு இலவச காற்றை கொடுத்திருக்கிறார், இலவசமாய் தண்ணீரை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு ஆக்சிஜனுக்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய சுவாசிக்கிற காற்றை இலவசமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது பெகுமா சொல்வாங்க, கொடைக்கானலுக்கு போகும்போதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட மைல் ஒரு ஹைட் ஏறணும்னு அவர் சொல்வார். அந்த குளிர்ந்த காற்றை பார்த்து வெண்ணி ஆண்டவர் ஓசில ஏசி கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பிரம்மாண்டமான சதுர பரப்புள்ள கிலோமீட்டரை ஆண்டவர் கூலாக்கி கொடுக்கிறார். யார் பே பண்ணுகிறார், யார் கரண்ட் பில் கட்டுறார், ஆண்டவரே எல்லாவற்றையும் செய்கிறார். சோ ஆண்டவர் செய்த அற்புதங்களை நினைச்சு பார்க்கணும். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து 2-3 சங்கீதங்களை வாசித்து பாருங்கள், அதை நினைப்பூட்டுகிறேன். சங்கீதம் 78:1-58 வசனங்கள், சங்கீதம் 105:5-6 வசனங்கள், 27-45 வசனங்கள், சங்கீதம் 106 சங்கீதம் 7-46 வசனங்கள். இந்த 3 சங்கீதங்களையும் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 78, 105, 106 இந்த வேத வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன், பல முறை வாசித்திருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய ஜனங்களாகி இஸ்ரவேலருக்கு இவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனா மறந்து போனாங்க, அவங்க அதை நினைவில் வைக்கல, அட ஒரு பொருட்டா எண்ணல. ஆண்டவர் மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் ஆண்டவர்களை அழகா வழி நடத்தினார். இதெல்லாம் அற்புதம் இல்லையா? அந்த அற்புதங்களை செய்த ஆண்டவர் தான் இப்ப கூட இருக்கிறார். அவை இன்றைக்கும் இந்த ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். நான் சொன்னேன், அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி இருக்கிறது. யோர்தானை கடக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னும் யோர்தானை கடந்து காணானுக்குள்ள போகும்போது இன்னும் ஆராளமான அற்புதங்கள் அவர்களுக்கு தேவை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்கள் தேவை. அந்த அற்புதங்களுக்கு அதிகமா ஜெபியுங்கள். இந்த நாட்களில் நான் ஜெபிக்கிறேன், அற்புதங்களை காணணும் ஆண்டவரே. 2 கண்கள் அந்த அற்புதங்களை காணணும். கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். பாருங்க, இப்ப யோசுவாவின் காலத்தில் ஆண்டவர் இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். வேதம் முழுவதையும் புரட்டி வாசித்து பார்த்தேன். எலியாவின் காலத்தில் ஆண்டவர் அற்புதங்களை செய்திருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு, 7 அற்புதங்கள் என்று சொல்வார்கள். During the time of Elijah, God did miracles through him. நியாயாதிபதிகளின் காலத்தில் அற்புதங்கள் குறைகிறது. பைபிளை நீங்க நல்லா படிச்சு பாருங்க. ஆனா எலியாவுக்கு பின்பாக வந்த எலிசாவுடைய காலத்தில் 14 அற்புதங்கள் நடைபெறுகிறது. அவனை காட்டிலும் இரட்டிப்பான வல்லமையை பெற்று ஆண்டவர் மூலமாய் அவன் அற்புதங்களை செய்தான். எலியா காலத்திலே நடந்த ஒரு பிரம்மாண்டமான அற்புதம் தான் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி பலிபீடத்தில் இருந்த பலியை பட்சித்தது. 1 Kings 18:17-46 வசனங்களை வாசித்து பாருங்க. There was a fire from heaven. It was an unusual event, one amazing event. அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. எலியாவை குறித்து நாம் சொல்கிறோம் அல்லவா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கக்கூடியவன் ஜீசஸ். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அது மாத்திரமல்ல, எலிசாவின் காலத்திலும் ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். 2 Kings 19:35 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதத்தை தம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் செய்தார். அந்த வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் அசீரிய ராஜா வந்தபோது அந்த ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீருடைய பாளையத்துக்குள் கடந்து சென்று 185,000 பேரை சங்கரித்துட்டு போயிட்டான். கதிகால எழுமி பார்க்கும்போது எல்லாம் பிரேதமாக கிடக்குறேன். ஒரு ஏஞ்சல் ஆண்டவர் அனுப்பினார். இவர் அற்புதம்.
impossible things can be possible by the miracle of God. My son, my daughter, do you believe miracle? அற்புதங்களை நீ நம்புகிறாயா? அது மாத்திரமல்ல, 20 அதிகாரத்தில் 9 முதல் 11 வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது எசேக்கியா ராஜா அவனுடைய வாழ்க்கை முடிந்து போகுமோ என்று நினைக்கும் பொழுது கூட, 9 முதல் 11 வசனங்களை வாசித்து பாருங்கள். கர்த்தர் தாம் சொன்னபடியே செய்வார் என்பதற்கு கர்த்தர் உனக்கு ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். அது என்ன? சாயை 10 பாகை பின்னிட்டு போக வேண்டுமா, இல்லாவிட்டால் முன்னிட்டு போக வேண்டுமா என்று கேட்கிறான். அப்படி எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பட்டும்ன்றான். அதாவது வாட்ச் வந்து ரிவர்ஸா சுத்தட்டும்ன்றான். ஃபார்வர்டா சுத்துறது ஒன்றும் பெருசு இல்லை, அது நடக்கும், ரிவர்ஸா போட்டுன்றான். நம்ம ரிவர்ஸா போனோம்னா வேற விதத்தில் அதை செட் பண்ணி தான் சுத்தணும். என்ன கண்மான தேவனுடைய ஜனமே, 10 பாகை பின்னிட்டு போக கர்த்தர் அற்புதம் செய்தார். நாங்கள் பாடுவோம், ஹீஸ் அ மிரக்கிள் ஒர்க்கிங் காட், ஹீஸ் அ மிரக்கிள் ஒர்க்கிங் காட், ஹீஸ் அ வண்டர், ஹீஸ் அ மிரக்கிள், He's a miracle working God. He's a miracle working God. அற்புதங்களை அவர் செய்வேன் என்று சொல்லி இருக்கிறார். வாக்களித்தவர் வாக்கு மாற மாட்டார். இந்த நாளிலும் அந்த அற்புதங்களை உங்களுக்கும் எனக்கும் அவர் செய்ய இருக்கிறார். நீங்களும் நானும் அந்த அற்புதத்தை விசுவாசிப்போமாக. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என்று ஆண்டவர் சொன்னாரே. பழைய ஏற்பாடு முழுவதும் அற்புதங்கள் நடந்திருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலங்களிலே தான் அற்புதங்கள் நடைபெறாமல் இருந்திருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு குறைந்து போகும் பொழுது, தேவனுடைய ஜனங்களின் தேவனை தேடுகிற காரியம் குறைந்து போகும் பொழுது, தேவனுடைய ஜனங்கள் தேவன் மேல் வைக்கிற விசுவாசத்தை அவள் குறைத்துக் கொண்டு போகும் பொழுது, தேவன் செய்ய முடியாதவர் அல்ல, நிகழ்த்தவில்லை, எனக்கும் அதனுடைய காரணம் புரியவில்லை. ஆனால் ஆண்டவரிடத்தில் இந்த நாட்களிலே தேவனுடைய ஜனங்கள் ஆண்டவரிடத்தில் திரும்பி வரணும். இன்றைக்கும் நமக்கும் உள்ள நம்பிக்கை என்ன தெரியுமா? புதிய ஏற்பாட்டு காலத்திலே விசுவாசிகளாய் வாழ்ந்து வருகிறோம். ஆண்டவருடைய வருகையின் காலகட்டத்துக்குள்ளாய் நாம் கடந்து வந்து விட்டோம். யோசித்து பாருங்கள், இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட பேசுகிற வார்த்தை, உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பு தெரியுமா? எபிரேயர் 2:4-5 வசனத்தை வாசித்து பாருங்கள். அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவித பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவியின் வரங்களினாலும் என்று சொல்லி இருக்கிறது. தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமா இருக்கிற இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்றி இருப்போமானால் தண்டனைக்கு நாம் எப்படி தப்பித்துக் கொள்வோம்? எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கூட, தேவன் செய்கிற ஒரு விடுதலையை கூட, ஆசீர்வாதமான ரட்சிப்பை கூட அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப தேவன் நமக்கு தருகிற ஒரு ரட்சிப்பை எதன் மூலமெல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். ஆகவேதான் இந்த ரட்சிப்பை பெரிது. இந்த காலை வேளையிலும் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பவுல் கேட்டானே, நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றீர்களா என்று? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? திருவசனத்துக்கு கீழ்ப்படிந்து பிதா குமாரின் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்களா? அந்நிய பாஷியினுடைய அடையாளத்தோடு கூட பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறீர்களா? பரிசுத்தாவினுடைய வரங்கள் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பித்திருக்கிறதா? இந்த கேள்வியை நம்மை பார்த்து கேட்கும் போது, ஆண்டவரே இதில் குறைவுள்ளவனாக இருந்தால் என்னை மாற்றும், என்னை மன்னியும், என்னுடைய வாழ்க்கையிலும் அற்புத அடையாளங்களை காண எனக்கு கிருபை செய்யும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களினால் அடையாளங்களினால் அதிசயங்களை அவர் செய்வார். முடிவாக ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன், நன்னா கவனித்து பாருங்கள். இயேசுடைய வாழ்க்கையிலும் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளிலே வாசிக்கும் பொழுது, பேதுருடைய வாழ்க்கையிலும் பவுலுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்தார்.
அவ்வளவு அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார். ஒரு தேவன மனிதன் சொல்லுகிறார், there are 40 demonstrative sign or miracles did by Jesus. இயேசுவின் மூலமாய் 40-க்கும் அதிகமான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யப்பட்டிருக்கிறதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. என்னால் ஆண்டவர் தாமே சொன்னார், ஆண்டவர் தாமே இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், அவர் மூலமாய் அற்புதங்கள் அடையாளங்கள் அவர் நிகழ்த்தினதற்கு ஒரு காரணம் இருந்தது. அந்த பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனமாய் கவனிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். யோவான் சுவிசேஷம் 20:30-31 நான் வாசிக்கிறேன், கவனிக்கும்படி உங்களை அன்பாக கேட்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார். யோவான் சுவிசேஷத்தில் 7 அற்புதங்கள் தான் போடப்பட்டிருக்கு. ஆகவேதான் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறு அநேக அற்புதங்கள் என்று இருக்கிறது. எதற்காக ஆண்டவர் செய்தார்? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாக, விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ தெர் வாஸ் அ பர்பஸ், தெர் இஸ் அ பர்பஸ் வை த மிரக்கிள்ஸ் ஆர் ரிட்டன் இன் தி ஸ்கிரிப்சர். அந்த நோக்கம் என்ன? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து நீங்கள் விசுவாசிக்கணும். அப்ப இந்த அற்புதங்களை செய்கிறவர் பிதாவாகிய தேவன். இந்த உலகத்தில் இயேசுவை அனுப்பினார், சிலுவையிலே மரிக்க ஒப்பு கொடுத்தார், 3-ம் நாளில் அவர் உயிரோடு கூட எழுந்தார், பரமேறி போனார், திரும்ப வருவார். இதை விசுவாசிப்பதற்காக ஆண்டவர் அற்புதங்களை கொடுத்திருக்கிறார். மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 21:25 இயேசு செய்த வேற அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது. அந்த அளவுக்கு ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். எதற்காக? அவர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று விசுவாசிக்கும்படியாக, அதனால நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாக. இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்துக்கு காலத்துக்கு பிறகு நமக்கு ஒரு நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. அந்த நித்திய ஜீவனிலே ஒரு தேவனுடைய பிள்ளை பிரவேசிக்க வேண்டும் என்றால் இயேசுவை கர்த்தராகிய கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு கூட எழுப்பினார் என்று இருதயத்திலே விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது அவன் ரட்சிக்கப்படுவான். அதன் மூலமாய் நித்திய ஜீவன் அவன் பெற்றுக்கொள்வான். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இந்த காலை வேளையில இந்த அற்புதங்களை எல்லாம் ஆண்டவர் செய்திருக்கிறார், செய்கிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகளிலே இன்னும் சில விஷயங்கள் உண்டு. நேரம் போதாமையில் ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். நாம் எல்லாரும் ஜெபத்துக்கு எழும்பி நிற்போம். கர்த்தர் இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே தம்முடைய பிரசன்னத்தினால உங்களை என்னை அவர் ஆசீர்வதிப்பதற்கு அவர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் சொல்ற வார்த்தை, கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார். இந்த நாளிலே நீங்கள் என்ன தேவையோடு இருக்கிறீர்களோ எனக்கு தெரியாது, என்ன பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த நாளில உங்களுக்கு அற்புதமாய் அதிசயமாய் உங்கள் தேவைகளை சந்தித்து உங்களை ஆசீர்வதித்து அவர் வழி நடத்துவார். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இயேசு ஒரு வார்த்தை சொல்லி போனார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான். எனக்கு மிக மிக பிடித்தமான ஒரு வசனம் யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். God has called us to do great things for us. ஆண்டவருக்காய் பெரிய காரியங்களை செய்யணும். அது அற்புதம், அடையாளம், அதிசயம். அதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு அவர் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். இந்தியாவில் இறங்கி வந்ததான வில்லியம் கேரி, அவர் சொன்ன முதல் வார்த்தையில ஒண்ணு என்ன தெரியுமா? Expect great things from God. You may be a small person or you may be a person in a nook and corner, ஏதோ ஒரு இடத்துல அடையாளம் தெரியாமல் இல்லாவிட்டால் அதற்கென்று எனக்கென்று ஒரு விலாசம் இல்லையே. என்னை விசாரிப்பார் யாரும் இல்லையே, என்னை தேடுவார் ஒருவரும் இல்லையே, என்னிடத்தில் பேசுவதற்கு கூட நான் தகுதி உள்ளவனா இல்லை, உலகத்தில் நான் ஏன் வாழணும், எதற்காக இருக்கணும், உலகத்தில் இருப்பதை காட்டிலும் சாவது மேல் என்று சொல்லி உன் வாழ்க்கையை கசந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன்னோடு கூட இந்த நாளிலே பேசுறார், மகனே
அதிசயங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கு மத்தியில் அவர் வந்திருக்கிறார். அவரை சோர்ந்து போகாதே, அவரை விசுவாசி, அவரை நம்பு. விசுவாசி என்று பிழைப்பார். இந்த நாளிலும் உன்னை அவர் குணமாக்க விரும்புகிறார், உன்னை சுகமாக்க விரும்புகிறார், உன்னை தூக்கி எடுக்க விரும்புகிறார், உன்னை கண்மலை மேல் நிறுத்த விரும்புகிறார், அவரை துதிக்கும் புதுப்பாட்டை வாயில கொடுக்க விரும்புகிறார். அந்த வார்த்தையின் மூலமே அநேகர் ஆண்டவரை நம்புவதற்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய், ஒரு பயன்படும் ஒரு பாத்திரமாய் உன்னை அவர் மாற்ற விரும்புகிறார். என்னை மாற்றும் ஆண்டவரே கேள், கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் கேள், என்னை உபயோகப்படுத்தும் என்று கேள். என்னை நீர் உபயோகப்படுத்தக்கூடிய நிலைமையிலான ஒரு தேவனுடைய மனிதனா இருக்கட்டும், தேவனுடைய மனுஷியா நான் இருக்கட்டும் கேள். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான். இப்பொழுதும் நீ கேட்பாயானால் பரிசுத்த ஆவியானவரை ஊற்றுவார். நீ இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற இடத்திலே ஆவியானவர் இறங்கி இருக்கிற கர்த்தரே, ஆவியானவர் ஜீசஸ், கர்த்தருடைய ஆவி எங்குண்ட விடுதலை உண்டு, உனக்கு விடுதலை உண்டு, உனக்கு சுகம் உண்டு, உனக்கு ஆரோக்கியம் உண்டு. உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் பிரசன்னம், அவருடைய சமூகம் சுகமாக்கட்டும். இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் சீர கிரியைகளை தானும் செய்வான், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். வில்லியம் கேரி சொன்னது போல ஆண்டவரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்ப்பார். ஒரு தனி மனிதனா இந்த பூமியில, இந்த இந்தியாவில் இறங்கி வந்தாலும் கூட, ஒரு தனி மனிதனை போல அவன் அந்த இடத்துல காட்சியளித்தா கூட, அவன் ஆண்டவனுடைய எதிர்பார்ப்பை குறைக்கல. கர்த்தரிடத்தில் பெரிய காரியங்களை எதிர்பார்த்தான், எதிர்பார்க்க சொல்லி இருக்கிறார். எத்தனை முறை செய்தி நாம் கேட்டிருக்கிறோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா. பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை போய் சொல்லுங்கள் என்று சொன்னீர், சொல்லுகிறேன். ஜனங்கள் கேட்கட்டும், கேட்டு மேல் விசுவாசிக்கட்டும், உண்மை அதிகமாய் நம்பட்டும். இயேசுவின் மூலமாய் நடந்த அற்புதங்கள், பேதுருவின் மூலமாய் நடந்த அற்புதங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாய் நடந்த அற்புதங்கள் என் மூலமாய் நடக்கட்டும் ஆண்டவரே, நடக்கட்டும், நடக்கட்டும். அற்புதங்கள் தேவையான தேசத்திலே வாழ்கிறோம், அதிசயங்கள் அவசியமான ஒரு நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம், பட்டணங்களில் கிராமங்களிலே வாழ்ந்து வருகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாய், வல்லமையுள்ள இரட்சகராய், கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும். இப்பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், உம்முடைய வார்த்தையை சொல்லி உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில், வேதாகமத்தில் நீ செய்த அற்புதங்களை சொல்லி, நடந்தவைகளை சொல்லி, நீ செய்தவைகளை சொல்லி, நீ நிகழ்த்தினவைகளை பேசி, உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஆண்டவருடைய கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருவதாக, வல்லமை பிள்ளைகள் இறங்கி வருவதாக. ஜீசஸ், சரீரத்தில் எந்த இடத்துல விளவீனம் இருக்கிறதோ, வியாதிகள் இருக்கிறதோ, நீங்கி போகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவன் சொல்ல ஆகும் என்று சொன்னீர். அற்புதம் நடப்பதாக, அரிசை நடப்பதாக, பொருளாதார தேவைகள் சந்திக்கப்படுவதாக, கடன் பிரச்சனைகள் மாறுவதாக, தரித்திரங்கள் மாறுவதாக. ஜீசஸ், நம்பிக்கையற்ற நிலைமைகளில ஆண்டவர் நம்பிக்கையூட்டும் செய்தியை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்பிக்கையூட்டும் விஷயமாய் இந்த நேரத்தில் அதிசயத்தை செய்வீராக. எங்கள் ஜபங்களை கேட்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்கிறவரே, ஜபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் இடத்தில் வருவார்கள் என்று சொன்னது போல வந்திருக்கிறோம், வந்திருக்கிறோம் அப்பா. உடைய பாடத்தில் விழுந்திருக்கிறோம் அப்பா, உடைய பாடத்தில் விழுந்து கதறிக்கொண்டிருக்கிறோம் அப்பா. நான் நம்புகிறது அவரால் வரும் என்று சொன்னானே தாவீது, நாங்கள் நம்புகிறது வரட்டும். இப்பொழுது இந்த மாடத்தில் வரட்டும் ஆண்டவரே, இந்த மாடத்தில் வரட்டும். இந்த மாடத்தில் நினைவு கூறப்படுகிற பிறந்த நாட்கள், இந்த மாதத்தில் நினைவு கூறப்படுகிற மகிழ்ச்சியான நாட்கள், ஆசீர்வாதமான நாட்கள், பல நாட்களை உடைய பிள்ளைகள் பல்லாண்டுகள் காணட்டும், கண்டு கர்த்தரை துதிக்கட்டும், ஸ்தோத்திரிக்கட்டும். கதவுகள் திறக்கட்டும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கட்டும் ஆண்டவரே. என்னென்ன காரியங்களில் முடங்கி போயிருக்கிறார்களோ ஆண்டவரே, அடங்கினவர்களைப் போல, அடிமைப்பட்டவர்களைப் போல, பலவிதமான பாவ பழக்க வழக்கத்தில் ஆண்டவரே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுதும் இறங்கி வந்து விடுவிப்பதாக, விடுவிப்பதாக. விடுதலை ஆக்குங்கள், விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னீரே. இயேசுடைய வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும்,
சுகம் உண்டாகட்டும். அற்புதங்களை அதிசயங்களை ஆச்சரியமான காரியங்களை அதிகமாய் காண நீ கிருபை செய்ய போறதற்காய் ஸ்தோத்திரம். எங்க ஜபங்களை கேட்கறதற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என் ஜபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஜபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். எங்க ஜபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை வெறும் வார்த்தையாக அல்லப்பா, உன்னோட பிள்ளையோட வாழ்க்கையினுடைய சரிதமாக சரித்திரமாக எழுத போறதற்காய் ஸ்தோத்திரம். அநேக சாட்சிகளை உன்னோட பிள்ளையோட இருந்து கேட்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உலமையோட பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம் அனைவரோடு நின்றைக்கும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென், ஆமென்.